இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15-18 முடிய. இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது திருத்தூதரான புனித பவுலடியாருடைய மனமாற்ற திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு அடுத்தார்படியாக ஒரு முக்கியமான நபரை குறித்து அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது பவுலடியாரை குறித்து தான். கத்தோலிக்க திரு அவையினுடைய மாபெரும் இரண்டு தூண்களில் ஒருவராக இந்த பவுலடியார் இருக்கின்றார். இவர் ரோமை குடியுரிமையையும் இன்னுமாக யூதராகவும் இருந்து ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியை வல்லமையோடு அறிவித்தவர். ரோமையர்களிடத்தில் செல்லுகின்ற பொழுது ரோமை குடியுரிமையை காட்டி அவர்கள் மத்தியிலே நற்செய்தி அறிவித்தார். யூதர்களிடத்தில் நான் ஒரு யூதன் என்று சொல்லி அவர்களிடத்தில் நற்செய்தி அறிவித்தார். புறவினத்து மக்களிடத்திலும் சென்று வல்லமையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போதித்தார். இவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமஸ்கு பயணத்தின் பொழுது சந்தித்தார். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தமஸ்கு பயணத்திலே இந்த பவுலடியாரை தடுத்து ஆட்கொண்டார். அவருடைய ஒளியினால் பவுலடியாருடைய உள்ளத்திலே மீண்டும் விசுவாசத்தின் ஒளியை கட்டி எழுப்பினார். நமக்கெல்லாம் தெரியும் பவுலடியார் எதற்காக தமஸ்கு நோக்கி பயணித்து கொண்டிருந்தார் என்று. கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும், கிறிஸ்தவம் வளர்ந்துவிடக்கூடாது, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களை தேடி சென்று அவர்களை சிறையில் அடைத்து கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அரச அதிகாரம் பெற்றவராக தமஸ்கு நோக்கி பயணித்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவிற்கு எதிரான ஒரு நபர்தான் பவுலடியார். தொடக்க கால வாழ்க்கையிலே மனமாற்றத்திற்கு முன்பாக திருச்சபையினுடைய முதல் மறைசாட்சி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த கொலை நிகழ்விலே பவுலடியாரும் நின்றிருப்பதை நாம் திருத்தூதர் பணிகள் நூலிலே வாசிக்கின்றோம். அந்த அளவிற்கு தொடக்கத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்த ஒரு மனிதரை ஆண்டவர் தமஸ்கு பயணத்திலே சந்தித்த பொழுது அப்படியே முற்றிலுமாக ஒரு மனம் மாற்றத்தை பெறுகின்றார். இன்று நாம் ஒவ்வொருவருமே இந்த பவுலடியாரை போலதான் மிகப்பெரிய ஒரு மனம் மாற்றத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, திருமுழுக்கு யோவானும் சரி கொடுத்த முதல் அழைப்பு, மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்முடைய பலவீனங்களிலிருந்து மனம் மாறி நற்செய்தியை நம்பவும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கையிடவும் அதன்படி வாழவும் அழைக்கப்படுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பவுலடியாரை போல மனம் மாறுதல் என்றால் அடிப்படை மாற்றம் தேவை. ஏதோ இப்பொழுது நாம் கேட்ட வசனத்திற்காக இறை வார்த்தைக்காக இந்த நேரத்தில் மனம் மாறிவிட்டு பின்பு நாம் பழைய நிலைக்கு செல்வது அல்ல. மனமாற்றம் என்பது பவுலடியாரை போல ஒரு அடிப்படையில் நிகழ வேண்டும். இன்று பலர் சாதி வெறியினாலும் மத வெறியினாலும் மனிதர்கள் மிருகங்களைப் போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பிற்குரியவர்களே, நாமும் ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதையெல்லாம் விட்டு முழுமையான ஒரு மனமாற்றத்திற்கு நம்மை கையளிக்க வேண்டும். மனிதாபிமானத்தோடு
மனிதன் மனிதனை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றான். என் அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த நாளிலே இந்த பவுலடியாருடைய மன மாற்றத்தை திருவிழாவாக நாம் கொண்டாடுகின்ற பொழுது நாம் எந்தெந்த பலவீனங்களிலிருந்தெல்லாம் மாற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். குறிப்பாக குடி, மது, போதை, பழக்க வழக்கங்களிலிருந்து ஒருவர் மனம் மாறுகிறார் என்று சொன்னால், அந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெறுகிறார் என்று சொன்னால், அவரை சார்ந்த குடும்பம் நன்றாக இருக்கும், அவர் வாழும் பகுதி, அவர் பணி செய்யும் இடம் என எத்தனையோ நலன்களை பெற்றதாயிருக்கும். இதோ பவுலடியார் ஒரு நபருடைய மனமாற்றம் இன்று கத்தோலிக்க திரு அவைக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாய் இருந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நான் ஏற்கனவே சொன்னது போல இரண்டு நபர்களை அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் ஆண்டவர் இயேசுவும் பவுலடியாரும் அடங்குவர். இந்த பவுலடியார் ஏராளமான கடிதங்களை எழுதியதனால்தான் இன்று நாம் விவிலியத்திலே அந்த கடிதங்களை இறை வார்த்தையாய் நாம் வாசிக்கின்றோம். அவர் எத்தனையோ நன்மையான காரியங்களை போதித்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை ஒப்பற்ற செல்வம் என்றும், உலகத்தின் செல்வங்களை குப்பை என கருதுவதாகவும், நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்றும், உழைக்காதவன் உண்ணலாகாது என்றும், இன்னும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடத்தில் வேண்டுங்கள் என்றெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே நாம் பவுலடியார் எழுதி கொடுத்த கடிதங்களை வாசிப்போம், அதை நம்முடைய வாழ்வாக்குவோம். பவுலடியாரை போல நாமும் நம்மையே முழுமையான ஒரு மன மாற்றத்திற்கு உட்படுத்துவோம். வேலைகளை தள்ளி போடுவது, சோம்பேறித்தனமாய் இருப்பது, இதுபோன்ற பலவீனங்களிலிருந்து முழுமையாய் நாம் மனமாற்றம் பெற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். ஆண்டவர் தாமே இந்த மனமாற்றத்தை ஆசீர்வதித்து பவுலடியாரை பயன்படுத்தியது போல நம்மையும் வளமையோடு பயன்படுத்தட்டும். இந்த நாள் புதிய நாளாக, மாற்றத்தின் நாளாக அமையட்டும். திரு தூதரான இந்த பவுலடியார் ஆண்டவர் இயேசுவை தமஸ்கு பயணத்திலே அந்த உயிர்த்த இயேசுவை சந்தித்தவுடன் முழுமையான விடுதலை பெற்றவராக, மனமாற்றமடைந்தவராக வல்லமையோடு நற்செய்தி அறிவித்தாரே. இதோ திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாமும் அப்படியாய் நற்செய்தி அறிவிப்போம். நாம் வாழும் குடும்பத்திலே, நாம் பணி செய்யும் இடங்களிலே பவுலை போல வாழ்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. புனித பவுலடியாருடைய மனமாற்ற திருநாளை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில ஆண்டவரே இயேசுவே, அவரை கொடையாக நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ தமஸ்கு பயணத்திலே நீர்தாமே பவுலடியாரை சந்தித்தது போல இதோ இந்த நாளிலே எங்களையும் சந்திக்க வாரும். நாங்கள் விரும்புகின்ற மனமாற்றத்தை, நாங்கள் விரும்புகின்ற விடுதலையை எங்களுக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் ஆண்டவரே. மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்வாய்ப்பட்டு விபத்தினால் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு குணப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, பவுலடியாரை தொட்ட அந்த ஒளி எங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ குடும்பங்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள் எல்லாம் நீங்கி அன்பும் அமைதியும் சமாதானமும் குடும்பங்களில் தங்கி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதி, அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து பொருளாதார நலன்களாய் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ குழந்தை செல்வத்திற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிட்டு விடாதீரும். அவருடைய கண்ணீரை துடைத்து அவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை, அமைதியை, சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்கள் உடனிருந்து முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த நேரத்திலே உம்முடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் உள்ளத்தின் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுபவரே, இதோ இந்த நாளிலே எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி கொடுத்து எங்கள் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி உம்முடைய திருவுளத்தின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே, உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன்.